கிளைமேக்ஸ் மொக்கே இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் டிசப்பாயின்மெண்ட் தான். அங்கங்கே சுட்டது தான். ஷாருக் அண்ணெல்லாம் நடிச்சிருந்தார், நயன்தாரா, விஜய் சேதுபதி எல்லாம் நடிச்சிருந்தாங்க. அட்லீ அவர் ஓல்டு ஸ்டைல் அதே மாதிரி தான் எடுத்தாரு. மேபி பாலிவுட்ல ஹிட் ஆகலாம், பட் ஆனால் தமிழ் ஆடியன்ஸ்க்கு பிடிக்காதுன்னு எனக்கு தோணுது. ஜவான் ஓகே தான், நாங்கள் தளபதி கேமியோ ரோல் பண்ணுவார் நினச்சோம், கடைசி அட்லீ கேமியோ ரோல் பண்ணி போயிட்டு. ஆ ஓகே ப்ரோ, கடைசியில் ஒரு சூப்பரான மூவி தான். யோகி பாபு என்ட்ரி நல்லா இருந்துச்சு, எல்லார் என்ட்ரி நல்லா இருந்துச்சு, ஆக்ஷனு ஓகே எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. செம்மா ப்ரோ விஜய் சேதுபதி, அதாவது அவரோட டைமிங்கு எல்லாமே அல்டிமேட்டாக இருந்துச்சு. டைமிங் காமெடியும் சூப்பராக இருந்துச்சு அவருக்கு இந்த தடவை, செம்மையாக அவர் ரோலும் சூப்பராக இருந்துச்சு. இந்த ரோல் படம் நல்லா இருந்துச்சுண்ணே, டீசெண்டாக ஒரு ஒன் டைம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அவர் சூப்பராக பண்ணியிருக்காருண்ணே, படத்தில் எந்த குறையும் சொல்ல முடியாது. அவர் எப்போதும் போல் அந்த அங்கங்கே எல்லா படத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்காரு, அவங்க லெவலுக்கு இல்லை, பட் ஓவராலாக எல்லாம் கலந்து கலந்து எடுத்தனால எதுவும் தெரில பெருசாக, பட் நல்லா இருந்துச்சு. பாலிவுட் லெவலுக்கு மற்ற பாலிவுட் படம் மாதிரி இல்லைண்ணே, இது கொஞ்சம் தமிழ் கலந்து அந்த ஃப்ளேவரில் தான் இருந்துச்சு. அது படம் பார்க்குற மாதிரி சர்தார், விக்ரம், மணி ஹேஸ் எல்லாம் பார்த்துட்டு போங்க. விஜய் சேதுபதி நல்லா பண்ணியிருந்தாப்புல, அவ்வளோதான் ப்ரோ. ப்ரோ 50% ப்ரோ, ஆவரேஜ் தான் ப்ரோ. ஓகே தான் ப்ரோ, தான் ப்ரோ படம். அட்லீ வந்துட்டு ஒழுங்காக எடுக்கல படத்தை, நீங்கள் தான் அதான் சொல்லணும். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப ஃபைட்டிங் சீனில் கூட காமெடி பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கு படம். அப்புறம் எல்லாத்துலையும் கலந்து எடுத்துருக்காப்புல அட்லீ, அவர் அப்படின்னு பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை, மாசாக காமிச்சிருக்காங்க. ஷாருக் பாதி பாதி எடுத்து வச்சிருக்காரு, மெர்சல் பாதி, தெரி பாதி, இந்த மாதிரி இதெல்லாம் ஹிந்தி கலந்து எடுத்து வச்சிருக்காரு. ஹிந்தி ஆடியன்ஸ் செட் ஆகுமா என்னன்னு தெரியல. ஷாருக்கா நல்லா இருக்கு, டபுள் ரோலு மாசாக பண்ணியிருக்காரு, எல்லாமே பண்ணியிருக்காரு. விஜய் சேதுபதி வந்து விக்ரம் அளவுக்குலாம் இல்லை, சும்மா காமெடியாக காமிக்கிற மாதிரி விஜய் சேதுபதியை காமிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு வெயிட்டாலாம் காமிக்கல, விஜய் சேதுபதிக்கு அந்தளவுக்கு சீனே இல்லை, ஒரு அஞ்சு சீன் வெயிட் ஆகிற மாதிரி வருவார் அவ்வளோதான். மியூசிக் வழக்கம் போல் வெயிட்டு தான், ஆனால் நம்ம தலைவர் அளவுக்கோ இல்லை நம்ம தளபதி அளவுக்கோலாம் மியூசிக் போடல. நார்மலாக ஷாருக் அனுப்பியா பெட்டராக இருக்குது ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பெட்டராக இருக்குது, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகியாக இருக்குது. கத்திரி போட்டு எடுத்துருக்கலாம் எப்படியும், மோஸ்ட்லியும் டைலாக்ஸ் ஜாஸ்தி இருக்குது. டைரக்ஷன் நல்லா இருக்குது ப்ரோ, என்கேஜிங்காக எடுத்துகிட்டு போயிருக்காரு ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஏதாவது கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாம் மோஸ்ட்லி, ஏன் அப்படி வேணாலும் தெரியல மோஸ்ட்லி. பட் நல்லா இருக்குது, சோசியல் மெசேஜ் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு, பட் ஆனால் அது டைலாக் வைஸாக கன்வே பண்ண பார்த்துருக்காரு, அதனால் கொஞ்சம் லேகியாக இருக்குது. ஆ ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம் ப்ரோ, அதாவது நம்ம சோசியல் மெசேஜ் இருக்குது மோஸ்ட்லி, அதுதான் கொஞ்சம் லேகியாக இருக்குது. கொஞ்சம் கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் சோசியல் மெசேஜ் இருக்கிறனால கொஞ்சம் லேகாக இருக்கும். மற்றபடி படம் எல்லாருமே பார்க்கலாம் ப்ரோ, நல்லா பெட்டராக இருக்குது. அனிருத் தான் ப்ரோ தூக்கி நிறுத்திருக்காரு, சூப்பராக இருக்குது ப்ரோ. ஏன்னா ஓவரால் மியூசிக்காக இருக்கட்டும், சென்டிமெண்ட் சீன்ஸு, எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் கன்வே பண்ண விதமாக இருக்கட்டும், எல்லா அட்லீ மூவியும் கலந்த மாதிரி தான் ப்ரோ.